ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதன்முறையாக ஒருத்தர் பைக் வாங்க போகும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. முதன்முறையாக ஒருத்தர் பைக் வாங்க போகும்போது அவரோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, எப்படியாச்சும் பைக்கை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். அப்படி இருக்க ஒரு மனநிலையில் நிறையா விஷயங்களை நம்மளை ஏமாந்துடும். நமக்கு ஃபினான்ஸ் பற்றிலாம் தெரியாது. முதல் முறையாக பைக் வாங்க போகிறப்ப எதுவுமே தெரியாது. பைக்கை பார்த்துருப்போம், அது பிடிச்சிருக்கும், வாங்க தான் போயிருப்போம். நேராக போனோடனே இஎம்ஐயில் பைக் வாங்குகிறோம் அப்படின்னா, போனோடனே நிறையா இஎம்ஐ ஃபினான்ஸில் ப்ரைவேட் நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. போனோடனே நம்மளை உட்கார வச்சு 2 வருஷத்துக்கு ஃபினான்ஸ் போடுவாங்க. 2 வருஷத்துக்கு போடும் பொழுது நமக்கு அது தலைவலி தான். எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோனும் பார்த்திங்கன்னா ஒரு 24 மாதம் தொடர்ந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். அதை எதையுமே நம்மக்கிட்ட அவங்க கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்குறது கிடையாது. 2 வருஷத்துக்கு அவங்களே போட்டு இவ்வளோ டியூ கட்டணும், கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் போய் பேசுங்க, 2 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, 1 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, நான் 1 வருஷமே பே பண்ணுறேன். அந்த மாதிரி அதிகபட்சம் 1 வருஷத்தில் ஃபினான்ஸை முடிக்கிற மாதிரி பாருங்கள். சில ஃபினான்ஸ் இருக்காங்க, முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி புதுசாக ஆரம்பித்தவங்க இருப்பாங்க. அவங்க போனவுடனே எப்படியாச்சும் உங்களுக்கு லோனை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் HDFC இல்லை ஏதோ ஒரு பைக், TVS ஃபினான்ஸ் இல்லை எமகா ஃபினான்ஸ், ஹீரோ ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க நிறையா ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. செக்லீஃப் கேட்பாங்க, உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, எப்படி நீங்கள் லோனை பே பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸை பார்த்துட்டு தான் HDFC இந்த மாதிரி ஃபினான்ஸ் லோன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா எந்த டீலர்கிட்ட வாங்க போகிறீங்களோ அந்த ஃபினான்ஸில் போட்டுருங்க. எமகானா எமகா, TVSனா TVS அது மாதிரி போட்டுருங்க. இவங்கக்கிட்டே இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அந்த ப்ரைவேட்டில் சில கம்பெனிஸ் இருக்காங்க, முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி சில ஃபினான்ஸில் போனவுடனே எதுவுமே கேட்காம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி லோனை கொடுத்துருவாங்க. ஆனால் லோனை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஏகப்பட்ட தடவை அலைய விடுவாங்க. ஈஸியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ஈஸியஸ் படி பேங்க்கில் நீங்கள் பணத்தை போட்டுருங்க நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு பைக் வாங்கின பிறகு எங்களோட ஈஸியஸ் சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது, சரிவரல, நீங்கள் நேரில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு உங்களை அலைய விடுவாங்க. லோன் முடிஞ்ச பிறகு NOC அப்படின்னு சொல்லுவாங்க, நன் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஃபார்ம்னு, அதாவது NOC ஃபார்ம் கொடுக்கணும். லோனை பே பண்ணிட்டீங்கன்னா அந்த NOC கொடுக்காமல் அலைய விடுவாங்க. சிஸ்டம் கரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் போனவுடனே உங்களுக்கு லோனை கொடுத்துருவாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல் வந்து உங்களுக்கு நிறையா வரும். அதனால் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சில நிறுவனங்கள் வந்து கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்குறப்ப ஏகப்பட்ட டைம் வந்து ஃபார்மாலிட்டி வச்சு விசாரித்து தான் கொடுப்பாங்க. ஆனால் சிஸ்டம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஸில் போடுறவங்க 1 இயரில் ஃபினான்ஸை முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஈஸியஸ்ட் ட்ரான்ஸ்ஃபராக இல்லை நான் நேரில் கொண்டு வந்து கொடுக்க எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு ஈஸியஸ் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. 1 மாதம் பணம் கட்ட லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் கூட கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறையும். ₹1,00,000 பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் 35,000-40,000 அது மாதிரி கொடுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் குறையும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.